வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். ரஜினி ஸ்டைல். ரஜினி என்ற ஒரு மாபெரும் கலைஞர், அவரை தெரியாத மக்கள் இருக்க முடியாது. தற்காலத்தில் வேணால் கொஞ்சம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் அப்படி அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற நடிகர்களை விரும்புவாங்க. ஆனால் அந்த காலம் தொட்டே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த நடிகராக திகழ்கிறார், சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறார். அவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்ப்போம். ரஜினி ஸ்டைல். ரஜினி வந்து கர்நாடக மாநிலத்தில் ஒரு பேருந்து நடத்துனராக இருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்கிறாங்க. அவர் வந்து தமிழக திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினவர் கே பாலச்சந்தர். அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் வந்து அவருடைய திறமையை காட்டுறார். அதன் பிறகு மூன்று முடிச்சு இப்படி பல திரைப்படங்களில் அவர் வந்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு என்று ஒரு தனி யுக்தி, தனி பாணி, அதுதான் ரஜினி ஸ்டைல். அது வந்து மக்களுக்கு பிடித்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அவர் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருந்தார். ஒரு நல்ல நடிகர். நானும் நிறைய அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அதில் முக்கியமானது வந்து 16 வயதினிலே, அப்புறம் வந்து 6லிருந்து 60 வரை. அந்த 6லிருந்து 60 வரை ஒரு அருமையான திரைப்படம். 6 வயதுலேருந்து ரஜினிகாந்த் அப்படியே வளர்ந்து வளர்ந்து 60 வயது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு அருமையாக அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். அதில் ஒரு பாடல், கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ அப்படின்னு ஒரு அருமையான பாடல். அது இன்றென்றும் மறக்க முடியாத ஒரு பாடல். அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணும். அதுபோல் ஏராளமான அவருடைய திரைப்பட பாடல்கள் வந்து செவிக்கு இனிமை தருவதாக இருக்கும். அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஒருவர், எழுதியவர் ஒருவர், அது வேறு. அவர்களால் தான் அந்த பாட்டுக்கு பெருமை. அந்த பாடலை இவர் பாடி நடித்ததால் அது ரஜினிகாந்த் பாடலாக ஆகிவிட்டது. அது மேலும் அந்த பாடலுக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருந்தது. அது என்றென்றும் ஒழித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த பாடலுடைய சிறப்பு. இப்படி ஏராளமான திரைப்படங்களை சொல்லலாம். அவர் வந்து சிவாஜி நடிகர் திகழகம் சிவாஜி கணேசனோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படம் ஒரு அருமையான திரைப்படம். அந்த திரைப்படம் படிக்காதவன் ஒரு அருமையான திரைப்படம். அதில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சேர்ந்து நடிச்சிருப்பார். தன்னுடைய தம்பிக்காக தன்னை அர்ப்பணித்து பணி செய்வார். அந்த திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படம். அதன் பிறகு சிவாஜி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தார். அதுவும் புகழ் பெற்றது. சாலமன் பாப்பையா, ராஜா இவங்கெல்லாம் கூட அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ரஜினிகாந்துக்கு இடையில் வந்து ஒரு தொய்வு வந்துச்சு. அதன் பிறகு அவருடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றினார். ஆரம்பத்தில் ஆக்ஷன் இருக்கும் நிறைய படங்களில், அவர் வித்தியாசமாக புகைப்பிடிப்பார். இதெல்லாம் ரஜினி ஸ்டைலாக இருந்துச்சு. இடையில் ஒரு தொய்வு வந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் ஸ்டைலை மாற்றினார். நடிப்போட அந்த மசாலாவோட நகைச்சுவை, அதையும் சேர்த்து வெளிப்படுத்தினார். அது வந்து குரு சிஷ்யம். அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வித்தியாசமான ஒரு காலகட்டம். அது நல்ல மக்களிடத்தில் போய் ரீச் ஆச்சு. அவருடைய நடை உடை பாவனைகள், நகைச்சுவையும் சேர்ந்து அது அவருக்கு சிறப்பை தந்தது. அது மக்களிடத்தில் வெகுவாக போய் சேர்ந்தது. அவருடைய படங்கள் மீண்டும் ஒரு
நல்ல வசூலை தந்தது. இப்படி ரஜினி ஸ்டைல், ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகருக்குன்னு ஒரு தனி அவதாரம், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அனைவருக்கும் பிடித்தமாக இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் அரசியலுக்கு வந்தார். அரசியலில் வந்து அவர் வந்து பெரிய அளவில் ஒன்றும் சாதிக்க முடியல. அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் அவருக்கு ஈடுபாடு உண்டு, அதற்காக வந்து இமய மேலைக்கெல்லாம் போவார். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். சமீபத்தில் வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அவர் வந்து பேசினார், ரொம்ப அருமையாக யதார்த்தமாக பேசினார். அது வந்து அனைவருக்கும் நல்ல சிரிப்பை தந்தது, எல்லோருமே சிரித்தாங்க. அவருடைய அது ஒரு ஸ்டைல், பேச்சு அப்படிங்கிறது மடை திறந்த வெள்ளமாக பேசுவது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம், அதை ரசிப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் யோசித்து அப்படி நகைச்சுவை கலந்து அப்படி பேசுகிறது யதார்த்தமாக இருந்துச்சு, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவருடைய பேச்சு. எல்லோருமே வந்து ஆரவாரம் செஞ்சு ரசித்தாங்க. அதில் வந்து ஒன்று சொல்லுவார், ஒரு கருத்தை சொல்லுவார், தே ஆர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே வந்து நிறைய பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது அவருடைய கருத்து என்னன்னா, திமுகவில் வந்து எப்பவுமே ஒரு கொள்கை பிடிப்போட அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்ந்து நிறைய மூத்த அரசியல்வாதிகள், இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், மூத்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். ஏன்னா காசுக்காகவோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ திமுகவில் இருக்கிறதில்ல, கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து ரஜினிகாந்த் சொன்னார் அப்படி சொன்னார். அதை வந்து அனைவரும் ரசித்தாங்க. முக்கியமாக ஒன்று சொன்னார், துரைமுருகன் ஐயாவை பற்றி அவர் சொன்னார். அதுக்கு வந்து அவர் வந்து பதில் உரையாக அவரும் வேடிக்கையாக சொன்னார், தமிழ் திரையுலகில் நிறைய பழைய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, ஓல்டு ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிலடியாக நகைச்சுவையாக சொன்னார். இப்படி ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த தமிழக மக்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நடிப்பு உலகில் அவர் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தார், திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து சில செயல்பாடுகள் எடுபடலை, அரசியல் வந்து அவருக்கு எடுபடலை. அதனால் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து என்ன திறமை இருக்குது, அதை எப்படி வெளிப்படுத்தலாம், அதன் மூலம் வந்து எப்படி நாம் புகழ் பெறலாம், எவ்வளவு சாதிக்கலாம், அப்படி தான் யோசிக்கணும் இல்லையே. நமக்கு பொருந்தாத நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கக்கூடாது, கையில் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து தோல்வி வரலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகள் இருக்குது. இப்போ நடிகர் வடிவேலுக்கு அவருக்கு ஒரு திறமையாக இருக்குது, பாடி லாங்குவேஜ், அவருடைய பாடி லாங்குவேஜ்க்க பார்த்தாலே கேட்டாலே வந்து நமக்கு சிரிப்பு வரும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்போ அதற்காக வந்து வடிவேலு அரசியலுக்கு வந்தாருன்னா அது எடுபடாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, தனி வழியில் பயணிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். ஐயன் திருவள்ளுவரும் அதான் சொல்கிறார், எல்லாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொல்லாத கொல்லாது உலகு, அதிகாரம் 47. தெரிந்து செயல் வகை, குறள் எண் வந்து 470. நமக்கு எது சரி, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து செய்யணும், அதில் சாதிக்கணும், வெற்றி பெற வேண்டும். அப்படி இல்லாமல் நமக்கு பொருத்தம் இல்லாத, முன் அனுபவம் இல்லாத, தேவையில்லாத ஒரு துறையில் போயிட்டு இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு போனால் அதை உலகம் ஏற்றுக்காது அப்படின்னு ஐயன் சொல்கிறாங்க. அப்படித்தான் வந்து நமக்கு வந்து என்ன திறமை இருக்குது,
அதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதில் பயணிக்கணும், அதில் நிறைய சாதிக்கணுமே ஒழிய நமக்கு தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு மன சங்கடத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த அருமையான ரஜினி ஸ்டைல் தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நவல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது பயன்பட்டுட்டும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.